கோவையில் தங்கநகை தொழிலாளர்கள் அனைவரும் அரசின் செயல்முறைக்கு கட்டுப்பட்டு நகை செய்யும் தொழிலுக்கு விடுமுறை அளித்துள்ளதாக தங்கநகை கிளஸ்டர் அமைப்பினர் தெரிவித்துள்ளனர் கோவையில் செய்யப்படும் தங்கநகைகள் உள்நாடு மட்டுமின்றி வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றது நகை தொழிலாளர்கள் மற்றும் பொற்கொள்ளர்கள் மற்றும் கோவை கிளஸ்டர் அமைப்பு சார்பில் கோவையில் மட்டும் ஒன்றரை லட்சம் பேர் இந்த தொழிலை நம்பி வாழ்க்கை நடத்தி வருகின்றதாகவும் இவர்கள் அனைவருமே தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்த அனைத்து விதிமுறைகளையும் வருகின்றதாகவும் கொரோனா வைரஸ் பாதிப்பின் காரணமாக ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்ததால் அதனை அனைவரும் விடுமுறை அளித்துள்ளதாக கோவை கிளஸ்டர் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் கமலஹாசன் தெரிவித்துள்ளார் மேலும் இதுகுறித்து கோவை தங்கநகை தயாரிக்கும் கிளஸ்டர் அமைப்பு சார்பில் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது அவ்வமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் கமலஹாசன் கூறுகையில் கோவையில் தங்கநகை செய்யும் தொழிலாளர்கள் மூன்று லட்சம் பேர் இருந்தனர் எனவும் தங்கநகை தொழில் மேம்பட்டு இருந்தது எனவும் ஆனால் தற்பொழுது தொழில் சரிவு காரணமாக பலர் பல்வேறு மாற்றுத் தொழிலுக்கு சென்றுவிட்ட நிலையில் தற்பொழுது ஒன்றரை லட்சம் பேர் மட்டும் இந்த தொழிலை செய்து வருகின்றனர் என தெரிவித்துள்ளார் தங்கநகை தொழில் இன்னும் சரிவை சந்திக்கும் நிலைக்கு தள்ளப்படுகின்ற நேரத்தில் தமிழக அரசு இந்த தொழிலை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல பல முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது எனவும் அதனால் தமிழக அரசின் அனைத்து சட்டத்திட்டங்களுக்கு கோவை கிளஸ்டர் அமைப்பு ஒத்துழைப்பு அளிப்பதாக தெரிவித்துள்ளார் கோயம்புத்தூர் சங்கத்தின் தலைவர் கமலஹாசன் மற்ற நிர்வாகிகளோடு பேசுங்க மத்திய அரசாங்கம் அறி அறிவித்துள்ள இந்த தானாக வந்து ஊரடங்கு உத்தரவு நடைபெற்றதுக்கு அதுக்கு எங்கள் சங்கத்தின் சார்பாக முழு ஒத்துழைப்பு வழங்கினா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இன்றைக்கி இருக்கிற உலக சுகாதார மையம் அறிவுறுத்தல்படி ம மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் கோவை மாவட்ட நிர்வாகமும் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சரின் அவ்வப்போது உள்ள ஆலோசனைப்படி எங்களுடைய தங்கநகை தொழிலாளர்கள் சுமார் கோயம்புத்தூரில் ஒரு ஒன்றரை லட்சம் பேர் வேலை செய்கிறாங்க இந்த மத் மாவட்ட நிர்வாகத்தின் வேண்டுகோளை ஏற்று மத்திய அரசாங்கத்தின் வேண்டுகோளை ஏற்று நாங்கள் வந்து இந்த ஒன்றரை லட்சம் பேர் நகை தொழிலில் ஈடுபட்டவர்கள் வந்து இந்த வருகின்ற முப்பத்தொன்னாந்தேதி வரைக்கும் ஈடுபடுவது இல்லை என்று முடிவெடுத்து கடந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து முப்பத்தொன்னாந்தேதி வரைக்கும் நாங்கள் வந்து இந்த கடையிடப்பு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து மாவட்ட நிர்வாகத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு முடிவு செய்துள்ளோம் அதனால் நகை தொழில் யாரும் ஈடுபடுவதில்லை ஒரு சிலர் அந்த திருமண நகைகள் செய்வதால் சரடு மற்றும் திருமணங்களையும் செய்யும் ப தவிர மீதி தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நாங்கள் வந்து முழு அடைப்பு அதுக்கு ஆதரவு தெரிவித்து முழு அடைப்பு செய்துள்ளோம் இதனால் வந்து மாநில அரசுக்கும் சுகாதாரத்துறைக்கும் அவ்வப்போ வர தகவலை ஏற்று நாங்கள் வந்து இந்த அடைப்பு வந்து உதவி செய்துள்ளோம் மற்றும் இதனால் வந்து இந்த கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு ஒன்றரை லட்சம் தொழிலாளர்கள் வந்து வாழ்வாரம் கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா இப்போவே வந்து வேலை அந்நிய முதலீடு அந்நிய கம்பெனிகள் வரவு அதனால் வந்து வேலை இழப்பு அதிகமாகிருக்கு இதில் நாங்கள் வந்து ஒரு ஒன்றரை லட்சம் தொழிலாளர்கள் வந்து பதினஞ்சு நாளாக கூலி தொழிலாளர்கள் மற்றும் சிறு குறு கம்பெனிகள் வந்து பாதி பெரும் பெரும்பாலும் பாதிக்கப்படுகிறது அதனால அதுக்கு மாவட்ட நிர்வாகம் என்ன முடிவு செய்கிறாங்களோ நாங்கள் ஏற்றுக்கொள்ள கடமை கடமைப்பட்டுள்ளோம் அவ்வப்போதும் இருக்கிற அரசு அவ்வப்போதும் உள்ள இந்த கொரோனா வைரஸ்னால் என்னென்ன சட்டம் போடுறாங்களோ அதுக்கு எங்கள் தொழிலாளர்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தரு தந்து மக்களுடைய வாழ்வாதாரம் மக் மக்களுடைய நலன் கருதி நாங்கள் இந்த முடிவுக்கு ஏற்பட்டுள்ளோம்